வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். நாங்கள் ஆழ்கடலில் வந்து ஒரு 13 நாட்கள் தங்கி மீன்கள் பிடித்தோம். அப்படி 13வது நாளில் வந்து நாங்கள் எவ்வளோ மீன்கள் பிடித்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்படி நாங்கள் 13வது நாளில் பிடித்த மீன்களை வந்து நாங்கள் ஐசரையிலையும் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து நிறைய வாட்டி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, நான் 10வது நாள் 13வது நாள் இந்த மாதிரி நான் போடுவேன். அது போடும்போது அது என்ன நண்பா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் கிடையாது. இப்போ கடலில் வந்து நாங்கள் இப்போ போகிறோம்னா தங்கள் தொழில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். கடலில் ஒரு 10 நாள் கிட்ட தங்கி மீன் பிடிப்போம். அப்படி டெய்லியும் நாங்கள் பிடிக்கிற மீனை வந்து ஐசரையில் வைப்போம். அப்படி ஒவ்வொரு நாளுமே பிடிக்கிற மீனை வந்து நம்ம ஐசரில் வைப்போம். அப்படி 13வது நாளில், அதாவது நாங்கள் மொத்தமே 13 நாள் தான் தங்கி மீன் பிடித்தோம். அதில் கடைசி கடலில் மாட்டின மீன் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். ஏன்னா எங்களுக்கு மற்ற நாட்கள்லாம் மீன்கள் ரொம்பவே கம்மியாக படிச்சு, இந்த கடைசி கடலில் தான் எங்களுக்கு ஓரளவுக்கு மீன்கள் நல்லா படிச்சு, அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் போட்டோட வீல் ஹவுஸ். எங்களுக்கு கடலில் வந்து மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலுமே நாங்கள் இதில் தான் இருப்போம். இப்போ காட்டுற கருவி பார்த்திங்கனா அதுதான் ஜிபிஎஸ் கருவி. இது மூலமாக தான் நம்ம எங்கே கிடக்கிறோம், எந்த இடத்துல வலை விடுறோம் எல்லாமே பார்ப்போம். இப்போ காட்டின பார்த்திங்கன்னா அந்த கருவி, அந்த கருவியில் வந்து இந்த ரேடார் சிக்னலுமே அதில் தான் காட்டும். இப்போ இது தான் ரேடார் பாருங்கள். நாங்கள் வலையில் இப்போ மொத்தம் ஒரு 4 டன் வலை பயன்படுத்துவோம். அதில் இடையில இதே மாதிரி ரேடார் கருவி பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம வலை வந்து எங்கே கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம போட்ட இடத்துலேயே வந்து வலை கிடைக்க இருக்காது. இந்த கடல் அலையில் அந்த வலை அங்கிட்டிக்கிட்டுமா எங்கிட்டாடு போயிருக்கும். சில நேரம் கப்பல்லாம் வரும், கப்பலில் வந்து வலையை எங்கிட்டாடு கொண்டு போயிடும், வலையை வெட்டி விட்டுரும். அந்த நேரம் கண்டுபிடிக்காம அந்த ரேடார் கருவி பயன்படுத்துவோம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, கடலில் வந்து இப்போ 1 நாள் 2வது நாள் 3வது நாள் இப்படி தங்குறீங்கள, அதெல்லாம் அப்படி லைனாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் வந்து சில நேரம் காற்று ரொம்பவே இருக்கும், அந்த டைமில் நமக்கு வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம கடலில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதேமாதிரி சூழ்நிலையுமே நம்ம கடலில் வந்து வீடியோ எடுக்க முடியாது. இது 13வது நாளில் வந்து எங்களுக்கு கடலில் கொஞ்சம் மீனும் நல்லா கிடச்சிச்சு. மற்ற நாளை விட இந்த நாளில் நல்லா மீன் கிடச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு 13வது நாள் வந்து வீடியோ போடுறேன். மீன்கள் எல்லாம் இப்படி தான் வந்துச்சுன்னா அப்படி மொத்தமாக வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் சூரிய மீன்கள், கேரை மீன்கள், இந்த 2 மீன்கள் தான் எங்களுக்கு அதிகமாக கிடச்சிச்சு. எங்களுக்கு இந்த கடலில் பங்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா மொத்தம் 13. இப்போ ஒரு மீன் தட்டிட்டு பாருங்கள், கேரமீன் தான் இப்போ அந்த வீஞ்சிலேருந்து தட்டிச்சு பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி அந்த வீஞ்சிக்கிட்ட வந்த உடனே சில நேரம் பெரிய மீன்லாம் தட்டி கடலில் விழுந்துடும். அப்படி கடலில் விழும்போது அந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்காண்டி சைடு ஒருத்தங்க இருப்பாங்க, குதித்து உடனே அந்த மீனை பிடிச்சிருவாங்க. நிறைய வழி தட்டி கடலில் போயிடும். சில நேரம் தண்ணியில் விழுந்த உடனே கீழே போயிடும். அந்த டைம் நம்மளால் பிடிக்க முடியாது. கடலில் வந்து நாங்கள் 13 நாட்கள் தங்கி மீன்கள் பிடித்தோம். எங்களுக்கு வந்து பங்கு வந்து எவ்வளோ வந்துச்சு, அதாவது பைசா அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 5500 தான் வந்துச்சு 13 நாளில். ஏன்னா எங்கள் ஏரியா வந்து தருவைக்குளம், தருவைக்குளத்துலேருந்து நாங்கள் நாகப்பட்டினம் சைடு தான் மீன்கள் பிடிக்க போனோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் மீன்கள் அவ்வளோ இல்லை அப்படின்னு நாங்கள் அங்கே போய் மீன்கள் பிடிக்க போனோம். அங்கே இப்போ நம்ம நாகப்பட்டினம் சைடு போகிறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுலேயே ஒரு 4 நாள் போயிடுது. அது இல்லாமல் இந்த வலை முறுக்கு காற்று இதில் ஒரு 2 நாள் கூட வலை விடலை. நம்ம வலை விட்டதே ஒரு 9 நாள், ஒரு 8-9 நாள் தான் கடலில் வந்து வலை விட்டோம். அதனால் மொத்தமே பாடு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா மொத்தமே ஒரு 2-2.5 லட்சம் வந்துச்சு. அதில் வட்டெல்லாம் போக ஒரு 2.5 லட்சம் வந்துச்சு. அதில் செலவு கிளவு எல்லாம் போய் ஆளுக்கு மொத்தம் 10 ஆட்கள், 10 ஆளில் 2 ஆட்கள் வந்து ஷிஃப்ட்டு, மிச்சம் 8 ஆட்கள் தான் இருந்தோம். 8 ஆட்கள் மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 5500 தான் பங்கு வந்துச்சு. ரொம்ப கம்மி தான், ஏன்னா ஒரு நாளைக்கு 500 கணக்கு கூட வரல. ஏன்னா 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நம்ம கடலில் வேலை பார்க்குறோம். ஆனால் சில நேரம் லக்கு இருக்கும்போது பங்கு இதோட பல மடங்குலாம் அதிகமாக கிடைக்கும். கடலில் வந்து அந்த மீன்கள் படுறதை பொறுத்தான் இருக்குது. நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு காசு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். கடலில் கடல் தொழிலை பொறுத்தவரை ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இப்போ கடல்லையுமே இப்போ ஆட்களுக்கு வந்து பங்கு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இப்போ வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தான். ஆனால் டிரைவர் இருக்காங்கள்ல, இப்போ போட்டை கொண்டு போகிறாங்க டிரைவர், அவங்களுக்கு வந்து 2 பங்கு. இப்போ எனக்கு பங்கு 10,000 வருதுன்னா அவங்களுக்கு 20,000 கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ அதே செகண்ட் டிரைவர் அப்படின்னு உண்டு, அதாவது டிரைவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது அவங்க வேலையெல்லாம் இப்போ செகண்ட் டிரைவர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பங்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு 1.5 பங்கு கொடுப்பாங்க, 1.5 பங்கு. மற்ற ஆட்களுக்கெல்லாம் 1 பங்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் கணக்கு பண்ணி பங்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயுமே இப்போ சில போட்டில் வந்து ஒவ்வொரு போட்லேயுமே ஒவ்வொரு மாதிரி பங்கு கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பங்கு தான், எங்களுக்கு பேட்டா கிடையாது. ஆனால் சில போட்டில் எப்படின்னா இப்போ பாடு சுத்தமாக இல்லை, இப்போ கடல் போய் மீன் பிடிக்க போகிறாங்க, அவங்களுக்கு பாடே சுத்தமாக வரல, நஷ்டத்துலாம் போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேட்டா 500 கொடுப்பாங்க. அவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க, பேட்டா 500 கொடுப்பாங்க. சில ரொம்ப பெரிய போட்டெல்லாம் பேட்டா 1000 வரை கொடுக்குறாங்க. ஆனால் நான் போன போட்டில் வந்து பேட்டா கிடையாது, பங்கு தான். நமக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த மீன் அப்படி பிரித்து அந்த பங்கு அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அந்த பங்கு அப்படி அந்த காசை பிரித்து கொடுத்துருவாங்க.
ஆனால் ஒன்று ரெண்டு போடு பெரிய போட்லலாம் பேட்டா வருமானம் இல்லை பாடு இல்லை அப்படின்னா பேட்டா அவங்களுக்கு எப்போவுமே 1000 ரூபா உண்டு. சின்ன போட்டு சில சின்ன போட்லேயுமே 500 ரூபா உண்டு. இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஏரியாலே வந்து வளவிட்டுருந்தோம் அப்படின்னா, இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து நேர்மேல் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே நாங்கள் கடை கரெக்டாக வளவிட்டுருந்தோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு பங்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கும். நாங்கள் வந்து நாகப்பட்டினம் சைடு வந்து போயிருந்தோம், அதனால தான் எங்களுக்கு பங்கு கொஞ்சம் கம்மி. ஏன்னா டீசல் செலவே ரொம்ப ஆகும், ஏன்னா ரெண்டு நாள் இங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு நாள் வர்றதுக்கு ரெண்டு நாள், அப்புறம் அங்கிட்டு இடம் நாகப்பட்டினம் வர போகணும், அந்த பாமல் மரத்தெலாம் கடந்து நாகப்பட்டினம் வர போகணும், அதுக்கு டீசலே ரொம்ப போகும். அந்த டீசல் செலவுலாம் போய் தான் நமக்கு பங்குலாம் கொடுப்பாங்க, அதனால தான் நமக்கு பங்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. எங்களுக்கு 13வது நாள் தான் மீன் வந்து ரொம்பவே அதிகமாக கிடச்சிச்சு. சூரமீனே ஒரு 250 சூரமீன் கிடச்சிச்சு, 250 சூரமீன். அப்புறம் கேரமீன் ஒரு 100 கேரமீன் வந்து கிடச்சிச்சு. மற்ற நாட்கள்லாம் எங்களுக்கு 50, 100 இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. மொத்த மீனுமே 50, 100 இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு நாள் இந்த 13வது நாளில் மட்டுமே எங்களுக்கு நிறைய மீன் கிடச்சிச்சு. இதில் பாதியுமே நாங்கள் ஐஸ் ரயில் முன்னாடியே வச்சிட்டோம் மறுபடி உள்ள மீன்கள்லாம் இது பாருங்க, எல்லாம் சூரமீன் கேரமீன் எல்லாம் கலந்து தான் கிடக்குது. எங்களுக்கு வேறு எதுவுமே பெரிய மீன் வரலை. இந்த மீனே நல்லா ரேட்டு தான் போயிட்டுருக்குது. சூரமீன்லாம் இப்போ கிலோ வந்து 70 ரூபாலேருந்து 80 ரூபா அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்குது. கேரமீன் வந்து 110 ரூபா 120 ரூபா கிலோ வந்து 130 ரூபா வர போயிட்டுருக்குது. இப்போ கம்மி தான், இப்போ கொரோனானால ரேட் வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் வந்து இப்போ மக்கள்கிட்ட இந்த மீன்கள் இப்போ சேரும்போது ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. ஆனால் எங்ககிட்ட வந்து வியாபாரிகள் எடுக்கிறது இவ்வளோ தான் எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து மொத்தம் 150 பார் ஐஸ் வந்து போட்டிருந்தோம். 150 பார் ஐஸுமே எங்களுக்கு இந்த 13வது நாளில் வந்து காலி ஆகிட்டு இப்போ அந்த ஐஸ் அறையில் வந்து நாங்கள் மீன்கள் வைக்கிறோம் பாருங்கள். நாங்கள் டெய்லியுமே பிடிக்கிற மீன்களை வந்து ஐஸ் அறையில் வச்சுருவோம். நிறைய நண்பர்கள் கேட்கலாம், அது எப்படி நண்பா 13 நாட்கள் வர ஐஸ் வந்து கரையாமல் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் இந்த ரூம் வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த கூலிங்கெல்லாம் உள்ளே தான் இருக்கும், அதனால் ஐஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் மெதுவாக கரையும் அந்தளவுக்குலாம் கரையாது. இன்னொன்று, அந்த ஐஸ்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கட்டியாயிரும் மறுபடியும் அதை நொறுக்கி தான் நம்ம அந்த மீன்லாம் போட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த மீன்கள்லாம் மறுபடியும் ஐஸ் அறையில் வைக்கிறதுக்கு. இதுதான் ஐஸ் அறை, நாங்கள் இதான் எங்களோட போட்டோட ஐஸ் ரூம் பாருங்கள். இதில் தான் ஒரு 150 பார் ஐஸ் வச்சுருந்தோம். இப்போ எல்லாம் ஐஸ் கொஞ்சம் கரைஞ்சி மீன்கின்னு வச்சுருக்கோம். இப்போ அந்த ஐஸ்லாம் நல்லா நொறுக்கி அது தூளாக்கி தான் மறுபடியும் அந்த மீனெல்லாம் ஒன் போல் அடுக்கி வச்சு அது மேலே போடுவோம். இப்போ இந்த ஐஸ்லாம் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழெல்லாம் மீன் தான் இருக்குது. அந்த மீன் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம ஐஸ் போட்டுருவோம். இந்த மீன்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகுது. ஆழ்கடல் மீனில் இந்த 1 கிலோ சைஸ் மேலே பார்த்தீங்களா எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகுது. ஐஸ் போட்டணும், ஐஸ் நல்லா போடணும், ஐஸ் நல்லா கரெக்டாக போடணும். நம்ம ஐஸ்லேயுமே வேறு எதுவுமே கலக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து ஆழ்கடல் மீன் பிடித்தல் சம்மந்தமாக நிறைய டவுட் இருக்கலாம், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். வேறு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பாம்பன் பாலத்தை வந்து நாங்கள் எப்படி கடந்து போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்லலாம் தான் இருந்தேன், ஆனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.